வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய தகவல். தமிழகத்தில் கொரோனா பரவல் மூன்றாவது அலை குறைந்து வரும் நிலையில் தற்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் தொற்று தீவிரமாக பரவி வருவதால் மீண்டும் முழு ஊரடங்கு உத்தரவு போன்ற முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி முழு வருஷம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கொரோனா பரவலின் மூன்றாவது அலையின் தாக்கம் குறைந்ததை தொடர்ந்து பல்வேறு தளர்வுகளை தமிழக அரசு வழங்கி வருகிறது. அதன்படி பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட்டு வழக்கம் போல செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஜூன் மாதத்தில் இந்தியாவில் கொரோனா பரவலின் 4வது அலை பரவ தொடங்கும் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. மேலும் அண்டை நாடுகள் மற்றும் அண்டை மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அத்துடன் ஐரோப்பிய நாடுகளான நெதர்லாந்து, ஆஸ்திரியா உள்ளிட்ட நாடுகளிலும், அமெரிக்க தீவு நாடான சமோவா உள்ளிட்ட நாடுகளிலும் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. மேலும் பிரிட்டனில் ஒமைக்ரான் தொற்றின் திரிபான XE வகை கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இவை ஒமைக்ரானை விட 4 மடங்கு வேகமாக பரவக்கூடியது என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி கொரோனாவின் 4வது அலை பரவ தொடங்கியது என தெரிவித்துள்ளது. இந்தியாவில் XE தொற்று கண்டறியப்பட்டால் மீண்டும் கடுமையான ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படலாம் என கூறப்படுகிறது. அத்துடன் தமிழகத்தில் XE வகை கொரோனா தொற்று பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றனர். மேலும் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்தால் ஊரடங்கில் புதிய கட்டுப்பாடுகள் அல்லது முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி இரவு நேர ஊரடங்கு, கடைகளுக்கான நேர கட்டுப்பாடு, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை, பேருந்து போக்குவரத்தில் புதிய மாற்றம், பொது இடங்களில் மக்கள் கூட்டம் கூட தடை போன்ற முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகலாம் என தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.